அவை குறிப்பில் வேண்டாம்னு நினைக்கலாம். ஏழு கோடி மக்களுடைய முதலமைச்சரை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய அந்த கண்ணர வெறி கும்பலுக்கு ஒரு பாதத்தை பூட்ட வேண்டும். உங்களை விட வேகமாக பேசுவதற்கு எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா கொதிக்கிறது. காவேரி நீர் என்பது நாம் கர்நாடகத்திடத்திலோ ஒன்றிய அரசிடத்திலோ அல்லது காவேரி நீர் மேலாண்மை வாரிய இடத்திலோ நாம் விஷயம் அல்ல. காவேரி நீர் என்பது நம்முடைய பிறப்புரிமை. காவேரி என்கிற பெயர் தூய தமிழில் இருப்பதை கொண்டு இது கர்நாடகத்திற்காரர்கள் எந்த விதத்திலும் சொந்தம் கூட முடியாத ஒன்று. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே காவேரி தமிழ்நாட்டின் உரிமையாக பல்வேறு சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு தருகின்ற ஒரு முயற்சியில் இந்த சிறப்பு தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிற அதே வேளையில், ஒன்றிய அரசு புள்ளியும் கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டுகின்ற நிகழ்வாக மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு பூர்வாங்க அனுமதியை அளித்திருப்பதும், நாம் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு சென்று சந்திக்கின்ற போது பேரவை குழுவில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள் சந்திக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அனுமதி அளிப்பதும், இத்தனை முறை முறையிட்டும் கூட ஒரே ஒரு ஆண்டு கூட வரலாற்றில் சம்பா குறுவை சாகுபடிகளுக்கும் சரி 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கின்ற காவேரியினுடைய உரிமை நீரை நமக்கு தந்ததாக வரலாறு இல்லை. 800 டிஎம்சியில இருந்த குடிநீர் பாசன நீரை இன்றைக்கு கர்நாடகம் பெரும்பகுதியை தனதாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலும் நாம் நமக்கான உரிமை நீரை விட்டு கொடுத்து வந்து இன்றைக்கு அது 200 டிஎம்சிக்கும் குறைவாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 172 டிஎம்சியாவது முறையாக சம்பா குறுவை சாகுபடி காலங்களில் நமக்கு வழங்கியிருக்கிறதா என்று சொன்னால் கர்நாடகம் வழங்கவில்லை. அதற்கு நேர்மாறாக கர்நாடகா தமிழ்நாட்டை ஒரு வடிகால் பிரதேசமாக, அங்கு அணைகளுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற போது மழை வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டு பெங்களூரும் கர்நாடக விவசாயிகளுக்கும் உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது மட்டும் 24 கனஅடி, 50,000 கனஅடி, 55,000 கனஅடி ஒகேனக்கிலே நீர் ஓடி வருகிறது. கரையோர கடலோர மாவட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு டெல்டா மாவட்டம் வரையில் இந்த ஆற்று கிளைஞர்களால் தமிழ்நாட்டு விவசாயிகளும் தமிழ்நாட்டு குடிசை வாழ் மக்களும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிற அதே நேரத்தில், தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதற்கு துணை போகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஒரு பேரணியை நான் ஒழுங்கு செய்த போது நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய காவல்துறையும் எங்களை சிறிதளவில் கூட கவர்னருடைய இல்லத்தின் தலைப்பக்கம் கூட போகக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் காவேரியில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, அங்கிருக்கிற அரசு இயந்திரங்கள் வேடிக்கை பார்க்க பார்க்க தமிழர்கள் உடைமைகளும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழல் உருவாக்கப்படுகிறது. ஆதலால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த தீர்மானத்தை வரவேற்கிற இதே நேரத்தில் அவை குறிப்பில் வேண்டாம்னு நினைக்கலாம். ஏழு கோடி மக்களுடைய முதலமைச்சரை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய அந்த கண்ணர வெறி கும்பலுக்கு ஒரு பாதத்தை பூட்ட வேண்டும். நீங்கள் பூட்டவில்லை என்றால் நாங்கள் பூட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அனுமதி கொடுங்க, பேரணி போக கூட அனுமதி இல்லை, என்ன நியாயம் இது? ஆக என்னுடைய வேண்டுகோள் என்பது, பேரவைத் தலைவர் அவர்களே, உச்ச நீதிமன்றமும் காவேரி நீர் மேலாண்மையும் கூறியும் ஒரு சொட்டு தண்ணீரை தரம் இருக்கிறவருக்கு இந்திய ஒன்றிய அரசு நியாயமாக இந்திய ஆட்சியை நடத்துகிறது என்று சொன்னால், அணையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு காவேரி மேலாண்மை வாரிய அதிகாரிகளோடு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பா குருவுபடி காலங்களிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை திறந்து விடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்த அவையில் கொண்டு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து முதலமைச்சர் அவருடைய இந்த அரசியல் தீர்மானத்தை வரவேற்று நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எதை நினைத்து பயந்து உட்கார்ந்திருக்கிறேனோ அதை மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிறார். இங்கே பேசுவதனுடைய விளைவு, அங்கே எவ்வளவு பேர்கள் நம்ம அங்கே இருக்கிறார்கள், அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதையெல்லாம் கொஞ்சம் மனதில் வைத்தீர்கள். உங்களை விட வேகமாக பேசுவதற்கு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொதிக்கிறது. கொதிக்கிறதை எல்லாம் வெளியில் வெட்ட முடியாது. இங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரியாக்ஷன் அங்கே நடக்கும். தயவு செய்து, அதுக்காக தான் உங்களுக்கு பொதுவாக சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக பேச வேண்டும்.